ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். காலைல காஃபியோட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ காஃபி வித் ஹரிஷ் எதுக்கு போடுறோன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய கத்துக்க போறோம், நிறைய படிக்க போறோம். சோ அந்த வகையில உங்களுக்கு இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்ல நிறைய விஷயங்களை நான் சொல்லி தரப்போறோம். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ எஸ்ஐபிசி எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் இந்த வருஷம் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிக்கணும். சோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் எவ்ரி மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அதாவது திங்கள் புதன் வெள்ளி வந்துட்டீங்கன்னா நீங்க காஃபி வித் ஹரிஷ்க்கு ரெடியா வந்துருங்க. சோ காஃபியை குடிச்சுக்கிட்டே படிக்க ஆரம்பிங்க கூட சேர்ந்து, ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய டிஎன்யூஎஸ் எஸ்ஐபிசி 2024க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல 19/2/2024 இன்று முதல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அட்மிஷன் போட விருப்பம் உள்ள நபர்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். சோ வேலூரா இருந்தா மேல இருக்க நம்பரும், திருச்சியா இருந்தா கீழே இருக்க நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச், சைரன் படமே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் என்ரோல் பண்ணி எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சைரன் டெஸ்ட் பேட்ச் இணைய விருப்பம் உள்ள நபர்களும் இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ தீரன் பிசி டெஸ்ட் பேட்ச், பிசி மாணவர்களுக்காக தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 6 உங்களுக்காக நாங்க தொடங்கி இருக்கிறோம். சோ மார்ச் 6 அந்த தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க எழுதி பயன் பெறலாம் தாராளமாக, ஓகேங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. சோ வெரி குட் மார்னிங் டு ஆல் கைஸ். சோ நம்ம வந்து இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்ல பார்க்க போறது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசிக்கும் ஆகட்டும், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீ போகக்கூடியதாகட்டும், எல்லாருக்குமே இந்த தகவல்கள் எல்லாம் பேசிக்கா வந்து பயன்படதான் போகுது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இடையிடையே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கணும், அது வீடியோவினுடைய இறுதியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்க பதிலளிக்கணும். சோ காஃபி எல்லாருக்குமே தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். சூடாடுறதுக்குள்ள வணக்க வணக்க குடிச்சிட்டுலாம் வாங்க, ஓகேவா? சோ தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கிய அமைப்புகளுடைய தலைமையிடங்கள் எங்குள்ளது. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, போன முறை எஸ்ஐலையும் சரி இந்த முறை எஸ்ஐ க்வெஸ்சன் பேப்பர்லையும் சரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. போன முறை எஸ்ஐல வந்து பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆப்வியஸ்லி சைனா. சோ பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்கு உள்ளது, ஸ்பெசிபிக்கான பொசிஷன் அந்த இடத்த வந்து கேட்டிருந்தாங்க இந்த வருஷம். சோ ஒரு கேள்விகள் இருந்தது அந்த ரிப்பீட்டடா வருது, நம்ம புக்கை பேஸ் பண்ணியுமே வருது, ஓகேவா? சோ அதனால முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை பத்தி தான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மீன்வாயில் இந்த முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸோட மட்டும் இல்லாம இது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயுமே ஒரு க்வெஸ்சனா வரும். எஸ்எஸ்சி ஜிடி ஆகட்டும், இல்ல ஆர்பிஎஃப் எக்ஸாம் போறவங்களுக்கு ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்குமே இது வரும். சோ எல்லாருமே லிசன் பண்ண வேண்டிய ஒரு நல்ல டாபிக் தான். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போற இந்த முக்கியமான அமைப்புகளுடைய தலைமையிடங்கள்ல ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் தான். இந்த பிரிக்ஸ்ன்ற மானா இதுக்கு வந்து பேர் வச்சதுக்கே பின்னாடி ஒரு ரீசனா இருக்கு. ஏன்னா இந்த பிரிக்ஸ்ன்றது வந்து ஒரு 5 பற்றிய ஒரு தகவல்களை கொண்டுள்ள ஒரு அமைப்பு. எந்தெந்த நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும். பி வந்து பிரேசில், ஆர் ரஷ்யா, ஐ இந்தியா, சி சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாடுகள். இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து எதிர்காலத்தில் காணக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் தான் இந்த 5 கொண்ட அமைப்பிற்கு பிரிக்ஸ்ன்ற பேரே வச்சார். அவர் யாருன்றத போயிட்டு இன்னைக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, பிரிக்ஸ்ன்னு யார் அதுக்கு பேர் வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு, ஷாங்காய் சைனா, ஓகேவா? ஷாங்காயில இருக்கு. சோ தமிழ்ல சொல்றதா இருந்தா பிசி மாணவர்கள் கேட்பீங்கல்ல, ஷாங்காய் சைனா. ஆனா இப்ப எஸ்ஐல கேட்டதுனால இதை கேட்க மாட்டாங்கன்றத உறுதி இல்ல. இதே குவெஸ்டினை கூட ரிப்பீட்டடா கேட்டு வைக்கலாம், அந்த மார்க்கு உனக்கு தான். அப்ப பிரிக்ஸ் மானா, பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்க உள்ளதுன்னா ஷாங்காயில இருக்கு. ஷாங்காய் எங்க இருக்கு, சைனால இருக்கு. அதே மாதிரி ஏடிபி, ஏடிபினா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து ஒரு இதனுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல சொல்றதா இருந்தா ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி. சோ இங்கிலீஷ்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஓகேவா? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சோ ஏடிபி அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிலா, அதாவது ஏசியால இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அதனுடைய வளர்ச்சி நிதி. இப்ப இந்தியா வந்து நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சா வளர்ச்சி நிதியை வேர்ல்டு பேங்க் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம், ஏடிபி கிட்ட பண்ணலாம். இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசிய கண்டத்தை சேர்ந்த நாடுகளுக்கு உதவி புரியும், ஓகேவா? அப்போ ஏடிபின்றது ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசியால இருக்கக்கூடிய நாடுகளை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு. அது எங்க இருக்கு, மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு, ஓகேவா? மணிலா பிலிப்பைன்ஸ், ஏசியன், ஓகேவா? சோ இதனுடைய விரிவாக்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். அதாவது வந்து சவுத் ஈஸ்ட்னா தென் கிழக்கு,
ஏசியாவில் உள்ள தென்கிழக்கு நாடுகளுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். அப்போ தென்கிழக்கு பகுதியில் உள்ளது. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜகார்த்தா இந்தோனேஷியால இருக்கு. ஜகார்த்தா இந்தோனேஷியா. அடுத்தது யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐநா அமைப்பு, இது வந்து ஒரு ஐநா அமைப்பு, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஒரு ஐநா அமைப்பினுடைய முக்கிய ஒரு பங்களிப்பு கொண்ட இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கு. ஸோ நம்மளை கேட்கும் போது இந்த வார்த்தையே ஸ்பெசிஃபையா பண்ணி கேட்கலாம், யூஎன்டிபியின் தலைமையிடம் எங்க உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப யூஎன்டிபினா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் சொல்லிடலாமா? பிரிக்ஸ், ஷாங்காய் சைனா. ஏடிபி, ஆசிய வளர்ச்சி வங்கி. ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மணிமணியா வளரணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ மணிலா, பிலிப்பைன்ஸ். ஏசிஎன், சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். இந்தோனேஷியா, ஜகார்த்தா. அதே மாதிரி யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நியூயார்க். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராம டெவலப் பண்ணணும், புது ஐடியா வரணும். ஸோ நியூ, புதுனா நியூ. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். மா, இதனுடைய விரிவாக்கம் கூட நாளைக்கு உனக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இந்த அமைப்பினுடைய விரிவாக்கத்தை சொல்லுங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், கூற்று மாதிரி இருக்கக்கூடியதுல நேட்டோ என்பதின் விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கூட நமக்கு சொல்லலாம். அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் எங்கது? புரூசல்ஸ்ல இருக்கு. புரூசல்ஸ் எங்க இருக்கு? புரூசல்ஸ் எங்க இருக்கு? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களா? புரூசல்ஸ் சொல்றோம். அந்த புரூசல்ஸ் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாலு பேர் எஸ்எஸ்சி ஜிடிக்கு இல்ல ஆர்பிஎஃப்க்கு போகும்போது புரூசல்ஸ் எங்க உள்ளதுன்னு கூட நமக்கு க்வெஸ்சன் இருக்கலாம். ஸோ புரூசல்ஸ் எங்க உள்ளதுன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது டபிள்யூஹெச்ஓ, உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய டபிள்யூஹெச்ஓ, உலக சுகாதார மையம். அதுவும் டபிள்யூடிஓ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த டபிள்யூ வேர்ல்டு 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 வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலே வேர்ல்டு பேங்கை தவிர, அதையும் நான் குறிப்பாக சொல்கிறேன், வேர்ல்டு பேங்கை தவிர மற்ற எது வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலுமே அது எங்கே தான் இருக்குது? ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஜெனீவா சுவிட்சர்லாந்து. அப்போ வேர்ல்டு ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம், வேர்ல்டு ட்ரீட்டி இல்லாம ட்ரேடு. ஓகேவா? உலக வர்த்தக மையம். ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜெனீவால இருக்கு. அடுத்தது ஒபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். பெட்ரோலை பத்தி பேசுறது, பெட்ரோல் வீணா போனா நான் விட மாட்டேன். ஸோ வீணா, வியன்னா. வியன்னா எங்க இருக்கு? ஆஸ்திரியால இருக்கு. வியன்னா எங்க இருக்கு? ஆஸ்திரியால இருக்கு. நான் உன்னை கேட்ட கேள்வி புரூசல்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன், அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒபெக், ஒபெக்னாலே பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோல் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ பெட்ரோல் வீணா போக விட மாட்டேன். வீணானா வியன்னா, வியன்னா ஆஸ்திரியா. யூனிசெஃப், யூனிசெஃப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நியூயார்க். நியூயார்க்ல ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் பார்த்தோம். ஸோ யூஎன், ஐநா அமைப்பினுடைய ஒரு பங்கு தான் இது யூனிசெஃப். யூனிசெஃப் எங்க தான் இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. எஃப்ஏஓ, இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் எனக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ண முடியல, பட் ஆனால் இது என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எஃப்ஏஓ இதனுடைய அமைப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோம், இட்டாலி. ஆக்சுவலா இது சாப்பிட்ற சம்மந்தப்பட்ட ஃபுட்டுன்னு வரும், அதனாலதான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த ஃபுட்டுன்னு வந்தவொடனே இட்டாலி, இட்லி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இட்டாலி, ரோம், இட்டாலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இது ஃபுட்டுன்னு வரும், எஃப்க்கு வந்து எக்ஸ்பென்ஷன். அடுத்தது ஐஎம்எஃப், பன்னாட்டு நிதி ஆணையம் அல்லது சர்வதேச நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்பும் சரி, இல்லைன்னா வேர்ல்டு பேங்க்கும் சரி, எது கேட்டாலும், ஏன்னா வேர்ல்டு பேங்கினுடைய உறுப்பு தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப்ஏ, பன்னாட்டு நிதி ஆணையம். இது நமக்கு க்வெஸ்சனாக கூட கேட்டிருக்காங்க நிறைய முறை எக்ஸாம்ஸில். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டிசியில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ஸோ வேர்ல்டு பேங்க், உலக வங்கின்னு கேட்டாலும் சரி, இல்லை பன்னாட்டு நிதி ஆணையம், சர்வதேச நிதி ஆணையம், எது கேட்டாலும் சரி, அது எங்கே தான் இருக்குது? வாஷிங்டனில் இருக்குது. லாஸ்ட் வந்து யுனெஸ்கோ, யுனெஸ்கோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் இருக்குது. இது வந்து பாரம்பரியம், எஜுகேஷன், சயின்ஸு மற்றும் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஐநா அமைப்பினுடைய கல்வி சார்ந்த, பாரம்பரிய பண்பாடு சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒரு அமைப்பு. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா, பாரிஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு முறை டக்குனு ரீகால் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் பத்தி பார்த்தோம். பிரிக்ஸ் எங்க இருக்கு? ஷாங்காய் சைனால இருக்கு. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு புது ப்ரோக்ராம் டெவலப் பண்ணா நியூ ஐடியா வரணும். ஸோ நியூயார்க். அடுத்தது ஜகார்த்தா. ஜகார்த்தானாலே இந்த பக்கம் இருக்கிறது, இந்தியாவினுடைய அந்த பக்கம். ஸோ தென்கிழக்கு, தென்கிழக்கு பகுதியில் இருக்குது. இந்தியாவினுடைய தென்கிழக்கு இருக்கா? அப்போ தென்கிழக்குனாலே சவுத்து ஈஸ்ட் ஏசியன், சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ், அதை பற்றின படிக்கிறது. ஆசிய மைய வளர்ச்சி வங்கி அப்படின்னாலே ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகள்லாம் மணிமணியாக வளரணும்னு ஆசைப்படுவோம். ஸோ மணிலா, பிலிப்பைன்ஸ்.
அடுத்து இந்த இடத்துல ரோம், ரோம்னாலே சாப்பாடை பத்தி பேசுது. அப்போ எஃப்ஏஓ, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் நினைக்கிறேன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், ரோம் இட்டாலி. ஸோ இட்டாலினாலே ஃபுட்டை பற்றி பேசுறது. ஒப்பெக், பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா வீணா போக விட மாட்டோம். ஸோ வியன்னா, ஆஸ்ட்ரியா. நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ப்ரூசல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ப்ரூசல்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஸோ அடுத்தது டபிள்யூஹெச்ஓ, வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலே வேர்ல்டு பேங்கை தவிர எது வேர்ல்டுன்னு வந்தாலுமே அது எங்கே தான் இருக்குது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் இருக்குது. ஸோ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக மையம், ரெண்டுமே எங்கே தான் இருக்குது, ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. யூனிசெஃப், யூனிசெஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஎன்டிபி எங்கே பார்த்தோமோ அங்கே தான் இருக்குது, நியூயார்க்கு. ஸோ அடுத்தது ஐஎம்எஃப், பன்னாட்டு நிதி ஆணையமாக இருந்தாலும் சரி, உலக வங்கியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இருக்கக்கூடியது வாஷிங்டனில். அடுத்தது யுனெஸ்கோ, யுனெஸ்கோ இருப்பது வந்து பாரிஸில். ஓகேவா, இந்த இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இந்தியன் ஐவிஎஸ், இது வந்து ஜஸ்ட்டு நாளை பின் நீங்கள் இன்டர்வியூக்கு எஸ்ஐ மாணவர்கள் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்விகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஜிகே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் போகும்போது அந்த கல்லை வச்சு மைல் ஸ்டோன் வச்சு நமக்கு குவஷன் கேட்பாங்க. இப்போ மைல் ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்பொழுது மேலே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த கலர்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ உனக்கு அந்த மைல் கல்லினுடைய மேலே எல்லோ கலர் இருந்ததுன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலையை குறிக்குது, நேஷனல் ஹைவேஸை குறிக்குது. எது மைல்கல் மேலே எல்லோவில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ எல்லோவில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவேஸ். இதே கிரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்டேட் ஹைவேஸ். ஓகேவா, மாநில நெடுஞ்சாலை, ஒரு மாநிலத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளேயே போகக்கூடிய நெடுஞ்சாலைகளை குறிக்கிறது வந்து கிரீன் கலர். ஓகேவா, பிளாக் கலரில் பண்ணியிருந்தாங்கன்னா சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு நகரத்திற்குள்ளேயோ அல்லது ஒரு மாவட்டத்திற்குள்ளேயோ. இப்போ சென்னை என்பது ஒரு மிகப்பெரிய நகரம், அப்போ அந்த நகரத்துக்குள்ளேவோ இல்லை சென்னையை வந்து ஒரு மாவட்டமாகவும் கருதலாம். அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சாலையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கோட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக அது வந்து ரெட் கலர் மாதிரி இருக்கும், ஆரஞ்சு கலர் அப்படி இருந்ததுன்னா அது ரூரல் ரோட்ஸ், கிராமப்புற சாலைகளை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மைல் ஸ்டோனுடைய மேலே இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. நாளை பின்ன உனக்கு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டிலேயோ சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மைல்களினுடைய நிறம் என்னவா இருக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடுன்றது ஒரு மாநிலம். அப்போ மாநிலத்துக்குள்ளே கவர் பண்ணோம்னா கண்டிப்பாக அது என்ன கலரில் தான் இருந்திருக்கணும், கிரீன் கலரில் இருந்திருக்கணுன்றதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லோனா தேசியம், நேஷ்னல், கிரீன்னா ஸ்டேட்டு, பிளாக்னா சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். ரூரல் ரோட்ஸ் அட் மீன்ஸ் கிராமப்புற சாலைகளை கவர் பண்ணுறதா இருந்தால் ஆரஞ்சு. ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன், நாடு அதனுடைய செலவாணி பெயர். இது ஈஸியாக நீங்களே சொல்லிடுவீங்க, ஒரு நாடு அந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செலவாணிகள் பெயர். இப்போ இந்தியாவில் வந்து நான் ஒரு பொருளை வாங்கறதுக்கு செலவு பண்ணக்கூடியது அதுதான் செலவாணி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்நிய செலவாணினா நம்ம இந்தியாவில் இது என்னன்னு சொல்லுவாங்க, ரூபாய்னு சொல்கிறோம் ஒரு பொருளை வாங்கறதுக்கு. அமெரிக்காவில் போயிட்டு அதை ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னா கிடையாது, அங்கே டாலர் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செலவாணி, ஒரு பொருளை நீ செலவு பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளுடைய பெயர் தான் செலவாணி. அப்போது ரூபாய் அப்படின்றது எந்தெந்த நாட்டிலலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, இங்கெல்லாம் வந்து என்னென்ன சொல்லுவாங்க, பணத்தினுடைய பெயரை ரூபாய் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பொருளை நான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பேர் பணம், அந்த பணத்தினுடைய வெவ்வேறு பெயர்கள், செலவு பண்ணுறதுக்கு நான் வச்சிருக்க பெயர்கள் செலவு ஆணி. ஓகேவா, ஸோ அந்த செலவாணியுடைய பெயர்கள் தான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இதையுமே நாளைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த நாட்டில் வந்து இதனுடைய பெயர் செலவாணியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு. அப்போ ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா, இந்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் பெரும்பாலும் என்னென்னு சொல்லுவாங்க, ரூபாய் சொல்லுவாங்க. அதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இலங்கை. பாகிஸ்தான்லேயும் ரூபாய் ரூபாய்னு சொல்லுவாங்க, இந்தியாவிலையும் பணத்தை ரூபாய்னு சொல்லுவாங்க, இலங்கையிலுமே பணத்தை ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூணுமே புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா இதெல்லாம், இந்த மூணு நாடுகள்லையுமே செலவாணி என்ன, ரூபாய். இதே கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மூணுத்துக்குமே என்ன, டாலர். ஓகேவா, கனடா, அமெரிக்கா டாலர், கனடியன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், எல்லாமே டாலர்னு சொல்லுவாங்க. அப்போ ரூபாய்க்கு மூணு நாடு இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், டாலருக்கு மூணு நாடு கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. அடுத்தது என் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஜப்பான் என் பான் என். ஓகேவா, சரி. இங்கிலாந்து பவுண்டு, இங்கிலாந்தில் என்னன்னு சொல்லுவாங்க, பவுண்டு. ஸோ இங்கிலீஷ்லேயும் எழுதி வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சிஜிடி மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, இந்த முறை அவங்களுக்குமே தமிழில் எக்ஸாம் வரும். ஒய்என் மை என் பவுண்டு, பிஓயுஎன்டிமா. ஓகேவா, ஸோ இங்கிலாந்தில் என்னன்னு சொல்லுவாங்க, பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய ஒன்றியம்னா யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பியன் யூனியன்ல என்னன்னு சொல்லுவாங்க, யூரோ. யூரோ யூரோனே வந்துருச்சு, அப்போ ஐரோப்பானா யூரோ. ஓகேவா, ஐரோ யூரோ. ஓகேவா, ஐரோ யூரோ. பவுண்டு எங்க சொல்லுவாங்க, இங்கிலாந்துல. என்னன்னா என்ன, ஜப்பான். ஓகேவா, சீனால என்னன்னு சொல்லுவாங்க, யுவான். ஓகேவா, இன்னொன்றுமே இருக்கு இதுக்கு. ஸோ சில நேரத்தில் ரிங்கிட்னு சொல்லுவாங்க, சாரி ரிங்கிட்ல ரென்மின்பி, பேர் மாறிடுச்சு, ரென்மின்பி
எப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யுவான்ன்றது வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய கரன்சி, ரென்மின்பியை விட யுவான் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. அப்ப சைனால என்னது? யுவான். ரிங்கிட் எங்கன்னா மலேசியா, ஓகேவா. சவுதி அரேபியாவில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியால்னு சொல்லுவாங்க. புக்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நான் சொல்லியிருக்கேன். இதுவுமே நான் பின்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல படிக்கும் போது இந்த நாட்டினுடைய கரன்சி என்னன்னு கேட்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெல்விஷ் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட்ஸ், ஓகேவா. சோ அப்ப டாலர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, என் ஜப்பான், பவுண்ட் இங்கிலாந்து, ஐரோப்பியன் யூனியன் யூரோ, ரிங்கிட் மலேசியா, ரியால் சவுதி அரேபியா, ரூபாய் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், சிங்கப்பூர், சாரி சிங்கப்பூர் சொல்லல, யுவான், யுவான் எதுனா சைனா, ஓகேவா. அடுத்தது வேதி சேர்க்கை விதிகளும் அதை கண்டறிந்தவர்களுடைய பெயர்களும் கொடுத்துருக்கேன். ஸோ பொருண்மை அழியா விதி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து அந்த லாஸை வந்து யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? பொருண்மை அழியா விதி, அது என்னன்னு சொல்லலாம், நிறை அழிவின்மை விதினும் இன்னொரு பேர் இருக்கு. அப்போ பொருண்மை அழியா விதியினுடைய இன்னொரு பேர் தான் நிறை அழிவின்மை விதி. அப்போ பொறுமையா இருக்கணும் அப்படின்னா வாய் பேசக்கூடாது, லவாய்ஷியர், லவாய்ஷியர், பொறுமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும், வாய் பேசக்கூடாது. அப்போ பொருண்மை அழியா விதி, பொருண்மை அழியக்கூடாதுன்னா வாய் பேசக்கூடாது, வாய், லவாய்ஷியர். அவர் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1774. அடுத்தது மாறா விகித விதி, மாறாது. மாறாதுன்னா நீ என்னென்னலாம் பார்த்துருக்க, நீ என்னென்னலாம் படிச்சிருக்க அப்படின்றத அவனுடைய ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி மாறாது, நீ வேணா மாத்தி பதில் சொல்லுவ, ஆனா அவனுடைய போன்ல இருக்கக்கூடிய ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரி மாறாது. அப்ப மாறா விகித விதி, ஜோசப் ப்ரௌஸ்ட், ஓகேவா. அப்ப ப்ரௌஸ் ஹிஸ்டரி மாறாது. ப்ரௌஸ் ஹிஸ்டரின்னு சொல்லுவீங்கல்ல, யார்கிட்ட பேசின, என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் எனக்கு போன்ல, அதனால நீ படிச்சியா படிக்கலான்றது என்னால் தெரிஞ்சிட முடியும் ப்ரௌஸ் ஹிஸ்டரி பார்த்தா. அப்ப மாறா விகித விதி ப்ரௌஸ், ஜோசப் ப்ரௌஸ்ட். பெருக்கல் விகித விதி, ஜான் டால்டன். பெருக்கல் விகித விதி, பெருக்கல் அப்படின்னா எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முழை வழுக்கிடுச்சு அப்படின்வாங்க. அப்ப ஜான் கொஞ்சமா ஏறினேன், ஆனா அப்படியே பெருக்கி 3 மடங்கா நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறது கொஞ்சம் தான், ஆனா இறங்குறது அதனுடைய 3 மடங்கு. அப்ப பெருக்கல்னா வேகமா பெருக்கிட்டு போறது. அப்போ ஜான் டால்டன் கொஞ்சோண்டு ஏறினா, ஜான் ஏறினா ஆனா வழுக்கிட்டு டால்டா போட்டு வழுக்கின மாதிரி வழுக்கி முழம் சரிக்கிட்டான். அப்போ பெருக்கல் மாறா விகித விதி வந்து எதுனா ஜான் டால்டன். அடுத்தது தலைகீழ் விகித விதி அப்படின்னு சொல்றாங்க, ஜெர்மியஸ் ரிச்சர். ரிச்சர், ரிச்சர்னா பணக்காரர், ரிச்னாலே பணக்கர், ரிச்சர்னா இப்படி தானே பேர் எழுதுவீங்க. ஸோ ரிச், ரிச்னாலே என்னது, பணக்காரங்க, பணக்காரங்களா இருக்காங்கன்னு ரொம்பலாம் பண்ணாதீங்க, தலைகீழா மாத்திரும் வாழ்க்கை என்னைக்குனாலும், அதனால தலைகீழ் விகித விதி. ஸோ ஜெர்மியஸ் ரிச்சர், பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்ன உடனே பணக்காரங்களுக்கெல்லாம் எதிராக பேசுறேன்லாம் நினைச்சுக்காதீங்க, அது வந்து ஒரு சும்மா பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னது. அப்ப 4 விதிகளை பத்தி சொல்லியிருக்கேன், வேதி சேர்ம விதிகள், அவற்றை கண்டறிந்தவர்கள் சொல்லியிருக்கா, ஆண்டுகளை மட்டும் நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ பொறுமை அழியா விதி என்னன்னு சொல்லுவாங்க, நிறைய அணிவின்மை விதினும் சொல்லலாம். ஸோ பொறுமைனா வாய் பேசக்கூடாது, லவாய்ஷிய. அடுத்தது பெருக்கல் விகித விதின்னு சொல்லியிருக்காங்க, பெருக்கல்னா பெருக்கிட்டே போகும். அப்ப ஜான் நேர்னா முழை வழக்கிடும், ஸோ ஜான் டால்டன். அடுத்தது மாறா விகித விதி, எது மாறாதுன்னா ப்ரௌஸ் ஹிஸ்டரி மாறாது, அப்போ ஜோசப் ப்ரௌஷியர். அடுத்தது ப்ரௌஸ்ட், தலைகீழ் விகித விதி, தலைகீழ் விகித விதினா ரிச்சர், அப்போ ஜெர்மியஸ் ரிச்சர், இந்த பேரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேள்விகளுக்கு போகலாமா, ரேபிட் ஃபயர் இருக்கு, இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்ததை ஒழுங்காக இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்றதுல இருக்கு. நடுவுலையும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், ப்ரூசல்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, அதையும் ஞாபகம் வச்சு பண்ணிடுங்க. ஸோ 5 கேள்விகளுடைய முதல் கேள்வி, ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் எங்குள்ளது? ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏடிபி அப்படின்னு சொன்னல, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த ஏடிபியினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். 2வது க்வெஸ்சன், மலேசியா அந்நிய செலவாணையின் பெயர் என்ன? அந்நிய செலவாணியின் பெயர்கள் வந்து சில நாடுகளை குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கும் பொழுது அதுல மலேசியாவினுடைய அந்நிய செலவாணியினுடைய பெயர் என்னன்றது சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி வச்சுட்டு, அடுத்தது மைல்கல்லில் கருப்பு நிறம் சாயம் இடப்பட்டிருந்தால் அது எந்த நெடுஞ்சாலையை அது குறிக்கிறது? மைல்கல்ல கருப்பு நிற பெயிண்ட் அடிச்சிருந்தா அது என்ன ஹைவேஸை குறிக்குது அப்படின்றத கேட்டிருந்தேன். அடுத்தது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் என்னது? உலக சுகாதார நிறுவனம்னா WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்ப வேர்ல்டுன்னு வந்துச்சுனாலே எங்க இருக்கும்ன்றத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு கரெக்டா போட்டிருவீங்க. அடுத்தது மாறா விகித விதியை கண்டறிந்தவர் யார்? மாறாது, எது மாறாது அதையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது 5 கேள்விக்குமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிடுவீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு காஃபி கொஞ்சம் டிகாஷன் போட்டு நல்ல சூழலா இறங்கிச்சா, முடிச்சு முடிச்சாச்சா? ஸோ முடிச்சுட்டு இன்னைக்கு நம்மளுடைய படிக்கிற வேலையை தொடங்கலாமா? நல்லபடியா படிங்க, இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி, வணக்கம்.